ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பானிபூரி ரெசிபி தாங்க. இந்த லாக்டவுனில் நம்ம மிஸ் பண்ணுற ஃபுட்ஸில் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் உள்ள ஸ்டஃபிங்க்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இது மசித்தோடனே ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு சின்னாவை ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழையையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரோஸ்டட் ரவை எடுத்திருக்கேன் இன்றைக்கி, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்க போகிறோம். தண்ணியை ரொம்ப கொதிக்க விட்டு எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. லூப் வார்ம் வாட்டரில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைய போகிறோம். நம்ம ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, மெல்லமாக பார்த்து ஊற்றுங்க. மேபி தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்க போகிறோம். மூடி போட்டு, ஒன்று மூடி போடுங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது க்ரீன் பானி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா, அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். கூடவே ஹாஃப் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூள், இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, ஹாஃப் ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நல்லாதான் இருக்கும். இப்போது புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு சின்ன எலும்புச்சம்பழ அளவுக்கு அதோடய தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொட்டை எதுவும் விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதை ஆட் பண்ணி நல்லா இப்போது அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் இருந்தது, அதுலேயும் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட க்ரீன் பானி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பானி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புளி கரைச்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். அது கூடவே 2-3 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்வீட்னஸ்க்காக 2 டேட்ஸ் எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. நீங்கள்
பெப்பர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஹாஃப் டம்ளர் தான் தண்ணி சேர்த்தேன். உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் பானி ரெடி. பூரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிற மாவை, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி இல்லைனா ஏதாச்சும் உங்ககிட்ட அச்சு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணி மாவை கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்ச பூரியோட மாவை ஒன்று ஒன்றா இப்படி ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணால் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும், அதனால் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள். நல்லா உப்பி வரும் பாருங்கள், சூப்பராக உப்புது. ஒன்று ஒன்றும் அழகாக இப்படி திருப்பி திருப்பி விடணும். சீக்கிரமே எடுத்துடக்கூடாது. நம்ம லைட் ப்ரௌன் ஆகிடுச்சுன்ட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படி இல்லைன்னா பார்க்குறப்ப ரெடியான மாதிரி இருக்கும். நம்ம எடுத்தோன்னே கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகிடும் பூரி. இந்த மாதிரி ப்ரௌனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட மட்டும்தான் போகிறோம். ஒரு பூரி எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உடையுது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சமாக ஆனியன், எப்போவுமே பானிபூரிக்கு ஆனியன் வச்சு உள்ளே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சுண்டல். ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ரீன் பானி தான் எடுத்து சாப்பிட போகிறோங்க. நல்லா காரசாரமாக, ஃபர்ஸ்ட் காரமாக சாப்பிட்டோன்னே செகண்ட் இனிப்பாக சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் தோணும்ல, அதுக்காக தான் இந்த செகண்ட் பானிபூரி ஸ்வீட் பானியோட சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.